ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போகிறேன் அது என்னென்னா நம்ம இப்போது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் மேலே ரீச் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுடைய ஆதரவில் தான் நடந்திருக்கு மேலும் வந்து நிறைய ஆதரவு கொடுங்க நாங்களும் உங்களுக்கு புது புதுசாக நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் அது இல்லாமல் அடுத்த வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அது என்னன்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்போது தெரியும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்ருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா த்ரீ இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் வி பிரகாஷ் குமார் பேசுகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்டம்பர் இஷ்யூ ஆயிருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றது முதல்ல பார்க்க போறோம் இப்போ முதல்ல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எதை பற்றினதுன்னா செக்ஷன் தேர்ட்டி ஒன் செவன் சென்ட் ஆன் அப்ரூவல்னுடைய பற்றி தான் அதுக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ பாருங்க இப்போ முதல்ல நம்ம தேர்ட்டி ஒன் செக்ஷன் என்னன்றது பார்த்துருவோம் செக்ஷன் தேர்ட்டி ஒன் தான் இப்போ நம்ம என்னன்றது பார்க்குறோம் டேக்ஸ் இன்வைஸ் ரிலேட்டடு இதில் செக்ஷன் தேர்ட்டி ஒன் சப் செக்ஷன் செவனில் தான் அமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்னன்றது இப்ப பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் செவன் என்ன நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ஷன் ஒன் வேர் தி கூட்ஸ் பீயிங் சென்ட் ஆன் ஆர் டேக்கன் ஆன் அப்ரூவல் ஆர்

கொடுத்துருக்கணும் அப்படி யாருன்னா கொடுக்காத போது

ஆர் ரிட்டன் விச் ஃபால்ஸ் டூரிங் த பீரியட் ஃப்ரம் த டுவெண்ட்டியத் டே ஆஃப் மார்ச்லேருந்து தேர்ட்டி எத் அக்டோபருக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாத தவிரிட்டோம்னா அதை வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபருக்குள்ளே நம்ம பண்ணிடலாம் அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை பார்ப்போம் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் சிக்ஸ்டி செவன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதுவும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் வந்திருக்கு இது எதை பற்றினதுன்னா ஜிஎஸ்டிஆர் ஃபோர் பற்றினது ஜிஎஸ்டிஆர் ஃபோர் வந்து நில் ரிட்டர்னாக இருக்கும்போது அதனுடைய லேட் ஃபீஸ் வந்து ஃபுல்லாக வே பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டிஆர் ஃபோர் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு டூ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் டியூ டேட்டாக இருந்து அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சிஜிஎஸ்டியும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எஸ்ஜிஎஸ்டியும் லேட் ஃபீ அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த லேட் ஃபீ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அது யாருன்னா கட்டியிருந்தாங்கன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து யாரெல்லாம் ஜிஎஸ்டிஆர் ஃபோர் ஃபைல் பண்ணலையோ அவங்க வந்து இந்த பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது என்னுடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டிஆர் ஃபோர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தான் குவார்ட்டர்ஸாக இருந்தது மார்ச் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வந்து ஆனுவல் ரிட்டர்னாக மாறி இருக்கு ஆனால் இவங்க ஃபுல்லாகவே குவார்ட்டர்ஸுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஜூ ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் ஃபோர் ஃபார் தி குவார்ட்டர்ஸ் ஃப்ரம் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு டு மார்ச் இருபதுன்னு வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அது வந்து என்னன்றது கொஞ்சம் புரியாமல் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் இதுவும் வந்து அநேகமாக கிளாரிஃபிகேஷன் எதாவது கொடுத்தா கொடுப்பாங்க அதனால் வந்து இந்த ரிட்டர்ன்ஸை வந்து டியூ டேட்டுக்குள்ளே யாரெல்லாம் ஃபைல் பண்ணலையோ அவங்க வந்து இந்த டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபருக்குள்ளே ஃபைல் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு அந்த டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தான் லேட் ஃபீயாக வருன்றதும் இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறாங்க அடுத்தது அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றது பார்ப்போம் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் சிக்ஸ்டி எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பர் அன்றைக்கி தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிட்டன் ஜிஎஸ்டிஆர் டென்னு பார்த்தீங்கனாது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனவங்க அந்த டியூ டேட்குள்ளே வந்து ஜிஎஸ்டிஆர் டென்னு வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாதவங்களுக்கு சிஜிஎஸ்டி ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அளவுக்கு வந்து லேட் ஃபீலாம் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சிஜிஎஸ்டியும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எஸ்ஜிஎஸ்டியாக போட்டிருக்காங்க இதையும் வந்து யாரெல்லாம் ஆல்ரெடி கட்டியிருந்தாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் லேட் ஃபீயாக கட்டியிருந்தாங்களா அவங்கள எதுவும் பண்ண முடியாது இனிமேல்ட்டு அதை கவர்மெண்ட் திருப்பி கொடுப்பாங்களானும் எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ வந்து பெனிஃபிட்டான ஸ்கீம் வந்திருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் கட்டினா அந்த லேட் ஃபீயோட நம்ம ஜிஎஸ்டி ஆர் டென்னை வந்து டியூ டேட் ஃபைல் பண்ண தவறினவங்க அவங்களும் டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே ஃபைல் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த மினிமம் லேட் ஃபீ யூஸ் பண்ணி பெண்டிங் வச்சிருக்கிறவங்களாம் இந்த ஜிஎஸ்டிஆர் டென்னை வந்து ஃபைல் பண்ணி அவங்களும் அந்த பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் அடுத்தது வந்து கவர்மெண்ட் இன்னும் சர்ப்ரைஸாகவே வச்சுருக்குறாங்க அது எதை பற்றினா நம்ம ஜிஎஸ்டிஆர் நைன் அண்ட் சி பற்றி தான் இப்போ நம்ம போர்ட்டலில் பார்க்கும்போது அந்த ஜிஎஸ்டிஆர் நைன் அண்ட் நைன்சினுடைய டியூ டேட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு அசம்ஷனில் வரலாம் கவர்மெண்ட் வந்து பேக்ஹேண்டில் வந்து அந்த டேட்டை மாற்றுறதுக்காக தான் வந்து அது ஆக்சுவலாக இப்போ நம்ம தேர்ட்டியு செப்டம்பர் வந்து லாஸ்ட் டேட்டாக இருந்தது இருக்குது அதை வந்து கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் அந்த ஃப ரிட்டன்ஸில் வந்து அந்த டேட்டை வந்து ரிமூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அதுவும் வந்து அநேகமாக ரெண்டு மூணு நாள் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கலாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணும் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் அதனால் நம்ம ரெடியாக இருந்து அதனுடைய இதுவும் ஃபைல் பண்ணி யாரெல்லாம் பெண்டிங் வச்சுருக்காங்களோ அதை ஃபைல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம விரைவில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னான்றது அது ஒரு சர்ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷன் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அறுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்